ஓகே எம்எம் மொபைல்ஸ்க்கு அப்படி வரணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் வந்துட்டே இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கடை பார்க்கலாம் எம்எம் மொபைல்ஸு. ஸோ எம்எம் மொபைல் ஏ டு இசட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், 0% இன்ட்ரெஸ்ட், பட்ஜெட் ஃபினான்ஸு, டிஸ்பிளே சேஞ்சிங், சைன் அண்ட் மொபைல்ஸில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆத்தரைஸ்டு டீலருங்க ஒரு சில பிராண்டுக்கு இவங்க வந்து ஓகேவா ஆஃபர் ஒன்று போட்டுக்கிறாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தலாமா? ஆஃபர் 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 ஏர்டெல் ஜியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓடஃபோன் அனைத்து நெட்வொர்க் சிம்மிங்க இப்போ அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை 10 நிமிஷத்தில் சிம் வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவாங்க தேனே. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று இலவசம்னு போட்டுக்கிறாங்க. அதனால பார்த்தலாமா? நம்மளும் நீங்கள் உபயோகிக்கின்ற ஏர்டெல் ஜியோ மொபைல், அதாவது ஏர்டெல்லேருந்து ஜியோ இல்லை ஜியோலேருந்து ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் ப்ளஸ் 180 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹெட்செட்டா ஹெட்செட் கொடுத்துருவாங்க. இப்போ சிம் கார்டு ஆஃபராக போயிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ உள்ளே போயிடலாம் ஒன் ப்ளஸ். ஸோ வெல்கம். ஓகே உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்தலாம். டிவிஸ் இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து அந்த மொபைல் பற்றி தான் பார்க்க போகிறேன். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்எம் மொபைல்ஸு தாங்க வந்துருக்கிறேன். எம்எம் மொபைல்ஸில் இந்த வாட்டி என்னென்ன மொபைல்ஸ் இருக்குதுன்றதை இந்த இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. எம்எம் மொபைல் உங்களுக்கு தெரியவங்க ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொபைலுக்கான சங்கமே சொல்லலாம், மொபைலுக்கான ஹப்னே சொல்லலாம். ஒரு ஹப்புக்கு போனால் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு மொபைல் ஹப்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பிராண்டுமே வந்து தனித்தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருக்கிறாங்க. ஓப்போவாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா ரியல்மியாக இருக்கட்டும், ரெட்மியாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், ஓப்போ ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும். அப்படியே அங்கே போங்க, இருங்க நான் அப்படியே ஃபஸ்ட்டு ஆக்சரிஸ்லாம் முடிச்சிடுறேன். ஆக்சரிஸில் வந்தீங்கன்னா ஸோ எல்லா மாடலுக்கான மொபைலுக்கான ஆக்சரிஸும் இங்கே இருக்குது. அந்த பின்னாடி பேக் கேசஸ் இருக்கும்ல, அதிலே தனித்தனியாக இது வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாடல் மொபைல் வேணாலும் சரி எல்லாத்துக்கான ஆக்சரிஸும் இங்கே இருக்குதுங்க. அதேமாரி தாங்க ஹெட்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 ரூபாலேருந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அதேமாரி ஹேர் பாட்டும் சரி, அதுக்கேற்ற மாரி நம்ம நல்ல ப்ராடக்ட்டை நல்ல ஐட்டமாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸஸ் வேணாலும் கேட்டால் கம்மியாகவும் நம்மளால் பண்ணித்தர முடியும். அதேமாரி நம்பர் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாலேருந்து இருக்குதே வச்சிங்களா, 1000 ரூபாலேருந்து இருக்குது. அப்போ இப்போ எவ்வளோ தலை ஓகே 1000 ரூபாலேருந்து கம்பெனியே இருக்குது நம்மக்கிட்ட வந்து நம்பர் ஃபோன்லாம் வந்து இருக்குது. ஏன்னா உங்களோட சின்ன கடைக்கு இல்லை வயசானவங்களுக்கு யாராவது வாங்கி தரேன்னா அதுக்கான நம்பர் ஃபோனுமே இப்போ இருக்குது. வேணா யூஸ் பண்ணிங்க. எல்லா மாடல் மொபைலுமே இருக்குது நம்மக்கிட்ட வந்து சேம் லைக் தட். அதேமாரி பவர் பேங்க்கு இப்போ வந்து அந்த லைக் பவர் பேங்க்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கிற மொபைலு, பெரிய ஹெட்செட்டு, சின்ன ஹெட்செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்கிறாங்க. டெம்பரு சொல்லிட்டு ஊறப்பட்ட ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐடெல் பிராண்டில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் இங்கே இருக்குது. அதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் மாடல் மொபைல் அது இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஐக்யோ ஐக்யோ இருக்குதா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு ப்ளஸ் வந்து ஐடெல், அதில் டச் மாடல் மொபைல் வந்து அது கீழே அதேமாதிரி ஐட்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹெட்செட்டு ப்ளஸ் நெக் பேண்டு அதெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஐட்ட எம்ஐலேருந்து லான்ச் பண்ணியிருந்த ஹெட்ஃபோனும் ப்ளஸ் வந்து டேட்டா கேபிளும் இருக்குதுங்க. வாங்க இங்கே வாங்க. மோட்டோலா, மோட்டோலா பிராண்டில் லான்ச் ஆன எல்லா மாடல் மொபைல் இருக்குதா. அப்புறம் வந்து இது வந்து டெக்னோவில் ஸ்பார்க் 10 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸு, இன்ஃபினிக்ஸில் வந்து ஸ்மார்ட் 6லேருந்து ஹாட் லெவல் எஸ்ஸு. அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஸோ இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா 9 ஹாட் 30 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் லெவல் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ லைக் த இங்கே போயிடலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து விவோ, ரியல்மி, போக்கோ, நார்ஜோ இதெல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா டெம்பர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐஃபோனுங்க, ஐஃபோனு இருக்குது நம்மக்கிட்ட வந்து. இது ஐஃபோன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து சாம்சங் கேலக்ஸியில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே இங்கே அடிக்க வச்சுருக்குறாங்க. இதெல்லாமே நம்ம வந்து புது ஃபோனில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்ஜோ, ரியல்மி, ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிராண்டுமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ பிராண்ட் ஃபுல்லாகவே இங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புது மாடல் மொபைலில் என்னென்ன லான்ச் ஆகுதோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இது கூட நான் நிறைய வீடியோவில் காட்டினேன் மறந்து போயிட்டேன் நான் ஒவ்வொரு ஆட்டி காட்டினேன் நினச்சேன் நான். இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, அது பார்க்கும்போது வந்து ஒரு பொம்மை போட்ட மாரியே இருக்கும். அந்த காட்டுறேன் பாருங்களா, அல்லதா அப்படியே ஒரு இது ஏதோ ஒரு டேபிள் வச்சிங்களா பாட்டு போட்டு கேட்கறது. ப்ளூடூத் ஸ்பீக்கரில் செம்மையாக இருக்கும். இது வந்து இங்கே பின்னாடி ஆன் ஆஃப் இருக்கும். ஏடே கேட்குதா? ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாட்டு கேட்க வேண்டியதான். ஒரு 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 பூனை வந்து பூனை தலை வெட்டின மாரியே இருக்கும். அதில் கண்ணன்லாம் போட்டு ஸ்டைலாக இருக்குதா? ஸோ இதுமாரி கூட இருக்குது நம்ம ஷாப்பில். வேணால் இதையும் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் வந்து மெமரி கார்டு, பென் டிரைவர், ஸோ ஆக்ஸ் கேபிள் எது வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுல் ஆப்ஷன் அவங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க. சரி, கம் டு திஸ் பாயிண்ட். இப்போ என்னென்னா நம்ம இந்த வீடியோட கான்செப்டில் பாதிக்கு பாதி ரேட்டில்
ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணலாமா? ஃபயர் போல்டு ஒரிஜினலு, பாக்ஸ் பீசஸ்ஸு பிரிக்காமலே இருக்குது, வாட்ச் இருக்குதுல்ல, ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு 3000 வருதுன்னு நம்ம ஷாப்பில் அடையே பாதி விலை 1500 ரூபா. உங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் அண்ணன் பண்ணித்தர சொல்கிறேன் நான். கேமரா கண்ட்ரோலு, ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷனு, மியூசிக் கண்ட்ரோலு, வெதர் அப்டேட்டு, மல்டிபிள் வாட்சஸ் ஸ்பேஸ், அலாரம் டைமிங், ஸ்மார்ட் வாட்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்குது இந்த வாட்சஸ் வந்து. ஸோ இது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம ஷாப்பில் வந்து. ஸ்போர்ட்ஸ் மேடுமே இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, இம்பில்ட் மைக் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு வந்து கொடுக்க போகிறாரு ஆஃப் ஆஃப் ரேட்டில் வந்து, ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஓனர் ஐயா வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நமக்காக பண்ணித்தராங்க. நம்ம சேனலுக்காக மட்டும் தான் நீங்கள் தனியாக வந்து கேட்டால் 1500 ரூபாய்க்கு கிடைக்காது. சேனல் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், 1500 ரூபாய்க்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவார். ஃபயர் போர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 35.3mm HD டிஸ்பிளே இருக்குது, 1-2-3 ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஸோ மகி அவரோட பிராண்ட், ஓகேங்களா? சரி, லெட்ஸ் மோட்டோ மொபைல் போயிடலாம். அதேமாரி இப்போ இந்த மாதமும் ஒரு சில ஐஃபோன்ஸ்லாம் வந்துருது. போன வீடியோவில் பார்த்தமாரி சரி, இந்த வாட்டி ஒரு சில ஐஃபோன்லாம் வந்துருக்குது. ஐஃபோன் 11 ஒயிட்டு 128GB ப்ளஸ் ஐஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ. ஸோ யாருக்கா தேவைன்னா கண்டிப்பாக வந்து கிராப் பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ நல்ல மாடல் மொபைல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஐஃபோன் ஃப்ளவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா எடுத்தாலும் ஐஃபோன் தான் போய் எடுப்பேன், காசு இல்லை, சைனலில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இருக்குது, வந்து அழகாக தூக்கிட்டு போங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக வந்து இது என்ன க்ரீன்னா, இது வந்து ஐஃபோன் 13 க்ரீன், 128GB, ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு க்ரீன் கலர் மாடல் மொபைல் தான், உள்ளே வந்து ஒரு டேட்டா கேபிளோட இருக்குது. ஸோ பாருங்கள், மெயினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். ப்ரைஸ் நான் லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரைஸ் சொல்லி ப்ரைஸ் வேணான்ற மாரி ஷாப் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாரி மாறுமா, சைனல் மொபைலே தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. டெமோ மாடல் மொபைல்னால் கூட நம்ம இதான் ப்ரைஸ்ன்னு சொல்லிடலாம், சைனல் மாடல் மொபைலில் வந்து சொல்ல முடியாது. க்ரீன் கலரில் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிங்க, யாருக்கா க்ரீன் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிங்க. அடுத்தது என்ன மாடல் மொபைல்னு பார்த்துடலாமா ஐஃபோன்ஸில்? ஸோ கவர்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ கவருமே கைட்டி காட்டிடுறேன், என்ன ப்ராப்ளம் இருக்குது இல்லையான்ட்டு. ஐஃபோன் ஐஃபோன் எஸ்சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து 128GB, நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு மொபைல், கை கடக்கமாக வந்து. இந்த ஐஃபோன் அந்த காலத்துலலாம் இது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருந்ததில்ல, ஸோ அந்த ஒரு ஐஃபோன் மாடல் தான் இது வந்து. இப்படி பேசும்போது அந்த ஐஃபோன் லோகோ தெரியும்ல, அதுக்காக வகைப்பட்ட மொபைல் தான் இது வந்து. ஒரு நல்ல ஒரு காம்பாக்டாக கை கடக்கமாக இருக்கக்கூடிய மொபைல் தான் இது வந்து. ஸோ வேணால் யூஸ் பண்ணிங்க, நம்ம ஷாப்பில் இப்போ அதிகம் அவைலபிள் ஆகுது. இதுக்கு அவங்களே கவரும் போட்டு வச்சுருக்கிறாங்க. அடுத்தது என்ன ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து இதிலே ஆல்மோஸ்ட் கிட்டுமே கொடுத்துருக்குறாங்க, அந்த டேட்டா கேபிள் இருக்குது ப்ளஸ் ஐஃபோன் 12 மினி ஒயிட்டு 64GB மெமரி, ஓகேவா? ஸோ இது வேணாலும் யூஸ் பண்ணிங்க. இப்படி ஐஃபோனில் நம்மக்கிட்ட இப்போ ஒரு 4 மாடல் மொபைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐஃபோன் 4 இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸோட 9RD இருக்குது, சரியாக இருக்குது மாடல் மொபைலு, நல்லா பிளாக் கலரில், சும்மா பிளாக்கி ஒயிட் கலர் இருக்குதுங்க. ஸோ இதோட மாடல் என்ன, இதோட விஷயம் என்னென்னு பார்த்துடலாமா? இல்லை, அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். சார்ஜர்லாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். கேசஸ் இருக்குது, அதுக்கான கேஸ் இருக்குல்ல, ஒன் ப்ளஸ்க்கான ஒரிஜினல் கேஸு. ஸோ அது ஒன் ப்ளஸ் இது போட்டே வந்து ஓஜி பேட்டரி இருக்குது ப்ளஸ் அதுக்கான கேபிளுமே இருக்குது ப்ளஸ் அதுக்கு ஒரு அட்டைமாரி ஒன்று கொடுப்பாங்களே இந்த மொபைல் வைக்கிறதுக்கு, அதோட இதுவுமே கூட. அப்போ அந்த பாக்ஸட் பீஸ் தான் இது வந்து. லைக் இது பார்த்தீங்கன்னா யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஷாப்பில் வாங்க, அண்ணன் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தர சொல்கிறேன் நான் இந்த மொபைலை வந்து, ஓகேவா? வந்து ஷாப்பில் வந்து கேப் பண்ணிங்க. அடுத்தது விவோட V20 Pro, உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது, ஓஜி சார்ஜரு, விவோட சார்ஜர் இருக்குது. ஆமாம், விவோ ஃப்ளாஷ் சார்ஜர் 2.0 இருக்குது, வேணா யூஸ் பண்ணிங்க. விவோ ஃபோனு நல்லா எதுவுமே இல்லாமல் உடையாமல் அப்படியே சுவிஸ் வீக்காக இருக்குது. கண்டிப்பாக இது யாருக்கா தேவைப்படாலும் வந்து எடுத்துங்க. விவோவோட 5G ஃபோனுங்க. அடுத்தது ஓப்போவோட A78 இருக்குது, இது ஆக்சுவலாக கவர் கூட மேலே அந்த கவர் கூட பிரிக்காமல் இருக்குது. இதுலேயும் சரி, அந்த ஃபோனு எப்படி இருக்குதோ அதேமாரி உள்ளே வந்து சார்ஜ் ஓஜி சார்ஜர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா கேபிளோட இருக்குது, கேபிள் இருக்குது. ஸோ ஓப்போ இது யாருக்கா தேவைப்படுது யூஸ் பண்ணிங்க. ஓப்போவோட A78
வாங்க ஓனரே கிட்ட சொல்லி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தர சொல்கிறேன் நான் மொபைலில் வந்து. ஓகேவா? அவரோட கேளுங்க என்ன பெஸ்ட் ப்ரைஸில் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணித்தருவார். நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தால் அந்த வரிசையில் விவோ 25 இருக்குது. இது நல்ல, இதெல்லாம் கவர்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. புது அந்த சார்ஜரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து விவோ ஃப்ளாஷ் சார்ஜரு ப்ளஸ் அந்த கேபிள் இருக்குது. அதேமாரி மொபைலுமே இருக்குதுங்க விவோட. ஸோ நல்ல ஒரு கலரில் இருக்குது. இது வந்து ஒரு மயில் இருக்க கலரில், கொஞ்சம் அதுவே கொஞ்சம் லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கோ அந்த கலரில் இருக்குது. இது வேணாலும் யூஸ் பண்ணிங்க. விவோ 25 சாம்சனு மோட்டோலா எஜ்ஜி. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ மாடல் மொபைல் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகுது. வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் தான் நம்மளோட எம்ஓ மொபைல்ஸ். எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மறைமைகள் சாலையில் தான் லொக்கேட் ஆகுது. வாங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. அண்ணன் கிட்ட, பிரதர்கிட்ட சொல்லுங்கள், ஓனர் கிட்ட சொல்லுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் உங்களை பண்ணித்தர சொல்கிறேன் நான். ஓகேவா? பாய்.